அனைவருக்கும் வணக்கம். கிரீன் டீ என்னதான் ஆரோக்கியமான பானமாக இருந்தாலும் குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகளை கொண்டவர்கள் இந்த பானத்தை குடிக்கக்கூடாது. குறிப்பாக ஒரு நாளைக்கு 4 கப்பிற்கு மேல் கிரீன் டீயை குடித்தால் அது உடல் ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்க்கரை நோயாளிகள் கிரீன் டீயை அளவாக குடித்தாலும் அது ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் இந்த பானம் இரத்த சர்க்கரை அளவில் இடையூறை ஏற்படுத்தி தலைச்சுற்றல், பதற்றம், நெஞ்சரிச்சல் போன்றவற்றை உண்டாக்கும். ஆகவே சர்க்கரை நோயாளிகள் கிரீன் டீயை தவிர்ப்பது நல்லது. கர்ப்பமாக இருந்தாலோ அல்லது கருத்தரிக்க நினைத்தாலோ கிரீன் டீயை அதிகம் குடிக்கக்கூடாது. இதில் உள்ள காஃபைன் எளிதில் இரத்தத்தில் கலந்து கருவுடன் கலந்து பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே கர்ப்பிணிகள் அல்லது கருத்தரிக்க நினைப்பவர்கள் கிரீன் டீயை குடிக்கும் முன் மருத்துவரிடம் ஆலோசித்துக் கொள்ளுங்கள். கிரீன் டீ அட்ரினலின் என்னும் ஹார்மோனின் சுரப்பை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை வேகமாக்கும். ஆகவே உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு கிரீன் டீ நல்லதல்ல. குழந்தைகளுக்கும் இது நல்லதல்ல. இதில் உள்ள டானின்கள் புரோட்டீன் மற்றும் கொழுப்புகளை உடல் உறிஞ்சுவதை தடுக்கும். மேலும் இதில் உள்ள காஃபைன் அவர்களது உடலில் வறட்சியை ஏற்படுத்தும். இரத்த சோகை அல்லது இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் கிரீன் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும். 2001 வெளிவந்த அறிக்கையில் கிரீன் டீயை அதிகம் குடிக்கும் போது அது உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்ச விடாமல் தடுத்து உடல் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. கிரீன் டீயை அதிகம் பருகினால் அது மூளையில் தூக்கத்தை தூண்டும் ரசாயனங்களை தடுத்து தூக்கத்தை பெற விடாமல் செய்யும். ஆகவே தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்கள் கிரீன் டீ குடிப்பதை தவிர்ப்பதே நல்லது. நன்றி.